அனைவருக்கும் வணக்கம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம்மில் ஏடிஎம் கார்டை வச்சு எப்படி பணம் எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் கார்டை அந்த மேலே இருக்க சிப்பு வந்து மிஷினை பார்த்துருக்க மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ டிஸ்பிளேயில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் மூணு லாங்குவேஜ் இருக்கும். நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். வி ஆர் ப்ராசஸிங் யுவர் டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் முடிய வரையும் உங்கள் ஏடிஎம் கார்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நம்ம ஏடிஎம் கார்டை எடுக்க வேணாம். இப்போ கேஷ் டெபாசிட்டு, கேஷ் வித்ட்ராவல்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதில் ரெண்டாவது ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பணம் எடுக்கிறது. செலக்ட் பண்ணோன்னா இல்லை கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெண்டு ஆப்ஷன் காட்டும். உங்கள் அக்கௌண்ட் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே டிஸ்பிளேயில் 100, 200, 500 மூணு நோட்டு மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும்னு காட்டுது. இப்போ என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நான் 1000 ரூபா பணம் எடுக்கணும். 1000 ரூபா நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைப் பண்ணி முடித்தோன்னே இல்லை கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பர் 4 நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அதை என்டர் பண்ணணும். அதை அந்த பட்டனில் நம்ம டைப் பண்ணணும். 4 நம்பரை என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணோன்னா ப்ளீஸ் வெயிட்னு வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா அந்த ஏடிஎம் கார்டை வந்து ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லுது, எடுத்துடலாம். இப்போ இந்த ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிற ட்ரே திறக்கும். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணால் 1000 ரூபா இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு பணம், 1000 ரூபா பணம் எடுத்தாச்சு. இது மாதிரி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.